ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு நம்ம ஹோம்மேட் சமையலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்து, அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளவெடுத்துருக்கேன். 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அரிசி பருப்பு சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி. இது ஸ்டோரில் வாங்கினது, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி விட ஸ்டோரில் வாங்கினது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போது அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ஜீரகம், அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வணங்கினதும் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி அளவெடுத்து ஊற்றிருக்கேன். பருப்புக்கு நீங்கள் தண்ணி அளவெடுக்க தேவையில்லை. எடுத்திருக்க அரிசிக்கு மட்டும் தண்ணி அளவெடுத்து ஊற்றினா போதும். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அரிசி பருப்பு ஆட் பண்ணி இப்படி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ நல்ல குக் ஆகிருக்கு, இது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அவ்வளோதான், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதத்தோட 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹோம்மேட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.